தேர்தல் முடிவுகளில் ஆந்திரா தெலங்கானா மாதிரியான மாநிலங்கள் நிறைய கை கொடுத்துருக்காங்க. கேரளாக்குள்ளே வந்து கால் தடம் பதிச்சுட்டாங்க. இந்தியா கூட்டணிக்கு சவுத்தில் ஒன்றுமே கிடையாது பாஜகவுக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணி சொல்லியிருந்த நிலைமை மாறிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே கேரளாவில் வந்து அவங்க ஏற்கனவே ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரிவாண்ட்ரம், திருச்சூர், மலப்புரம் மூணு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மூணு இடத்துல வின் பண்ணுவாங்கன்னு கூட நினச்சாங்க. கடைசியில் திருச்சூரில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. ஸோ அது வந்து கேரளாவில் வந்து அவங்க வந்து மத ரீதியாக சிறுபான்மையோருக்கு மத்தியிலேயே பிளவுகளை உண்டாக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணி வந்து இந்த 230 இடங்கள், 34 இடங்கள் வாங்கினதில் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சவுத்தில் பாஜகவை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க? அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க முடியும். நிதிஷ்குமாரும் நாயுடுவும் மோடியை சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க. பாஜகவை சந்தேகத்தை ஏன்னா எப்போ அவங்க இவங்ககிட்ட ஆளுங்களை இழுப்பாங்க, எப்போ இவங்க இவங்களை கட்சியை உடைப்பாங்கன்னு இவங்க பயந்து இவங்க பயந்துன்ட்டு இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடையே தான் பாஜகவை பார்த்துட்ருப்பாங்க. இதே நாயுடு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனார், அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையே. ஆனால் அப்புறம் வந்து என்ன பார்த்தாங்க, சரி இப்போ நாயுடுவை பிடிச்சா வேறு வழி கிடையாது, ஆந்திராவில் ரெண்டு இடமாவது பிடிக்கணுன்ட்டு ஒய்எஸ்ஆருக்கு எதிராக காற்று இருக்குன்ட்டு காற்று அடிக்குதுன்ட்டு டக்குன்னு நாயுடுவோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம நாங்கள் அங்கே ஒரு 4-5 இடங்களை 2-3 இடங்களை பிடிச்சிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக உத்தரப்பிரதேசம் கை கொடுத்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஏன் வந்து பீகார் கை கொடுக்கல? தலித் ஓட்டுகள், ஓபிசி ஓட்டுகள், உயர்ஜாதி ஓட்டுகள் எல்லாமே வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு, நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு கிடைச்சதுனால அவங்க வெற்றி பெற்றாங்க. இவங்களுக்கு வந்து யாதவ் அண்டு முஸ்லீம் காம்பினேஷன் ஓட்டு மட்டுமே கிடைச்சிது. தலித் ஓட்டுகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, உயர்ஜாதி கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக ராகுல் வந்து களமிறங்கிறதுக்கு முன்னாடியே ராகுலை எதிர்த்தே நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஸ்மிருதி இரானி இருந்தாங்க. ஸ்மிருதி இரானி வந்து அவங்களுடைய பேச்சுக்களால் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஈகோ, ரொம்ப ஒரு ஆணவத்தோடலாம் ரொம்ப பேசினாங்க. அதுக்கு கிடைத்த அடியாக தான் நான் பார்க்குறேன். வடக்குலேயும் போட்டி போட்டு தெற்குலேயும் போட்டி போட்டு ஒரு தலைவர் வின் பண்ணார்னா அவர் இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டு ஒரு தலைவராக மாறுறாருல்ல. அப்போ ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டு ஒரு தலைவராக மாறிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும்? நேர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார், கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் மேடம். இந்த தேர்தல் முடிவுங்கிறது நிறைய ஆச்சரியங்களை வந்து கொடுத்திருந்தது. தெற்குங்கும் போது எப்பவுமே தென் மாநிலங்களுக்குள்ள பாஜக வர முடியாது, ஹிந்தி பெல்ட்னா வட மாநிலங்களையுமே பாஜகவுக்கு சாதகமான மாநிலங்கள்னு சொல்லுவோம். ஆனால் தேர்தல் முடிவுகளில் ஆந்திரா தெலங்கானா மாதிரியான மாநிலங்கள் நிறைய கை கொடுத்துருக்காங்க. கேரளாக்குள்ள வந்து கால் தடம் பதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஹிந்தி பெல்ட்டில் இந்த முறை உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாதிரியான இடங்கள் வந்து காங்கிரஸ்க்கு நல்ல வகையில் கை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விங் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? சரி, ஒன்று காங்கிரஸ் வந்து தென் மாநிலங்கள் நமக்கானதுங்கிற அலட்சியத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா பாஜக தென் மாநிலங்களை இறங்கி வேலை செஞ்ச அளவுக்கு வட மாநிலத்தில் இறங்கி வேலை செய்யலன்னு எடுத்துக்கலாம்? அவங்க வட மாநிலங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க நமக்கு அவங்க நம்மளை விட்டா வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சாங்க. மக்கள் அன்றாட வாழ்வாதாரத்தை பார்த்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரிசாவில் வந்து அவங்க வெற்றி வந்து வித்தியாசமான வெற்றி. அங்கே இருக்கிற ஒரிசா மக்களுடைய அந்த சுய கௌரவம் இருக்குல்ல, அதை தூண்டி விட்டாங்க. ஆக்சுவலாக தமிழன் வந்து உங்களை ஆள போகிறான், அதனால் நீங்கள் முழிச்சுக்கோங்கன்னு அதை கிளப்பி விட்டாங்க. அவருக்கும் 24 வருஷம் ஆண்டுட்டார், மக்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும், அதனால் அவரை மாற்ற, அவருக்கும் வயசாச்சு, உடம்பு சரியில்லை நவீன் பட்நாயக், அதனால் வந்து மக்கள் ஒரு சேஞ்சை பார்த்தாங்க. அங்கே ஆல்டர்னேட்டாக பாஜக மட்டும்தான் இருக்குது, காங்கிரஸ் பெரிய அளவில் அங்கே இல்லை, அதனால் பாஜக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு பாயிண்ட். ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தோட சேர்ந்தாங்க, மக்கள் ஒய்எஸ்ஆருக்கு எதிராக இருந்தாங்க, தெலுங்கு தேசத்தோட பாஜக கூட்டணி அமைச்சாங்க. இதே நாயுடு சில மாதங்களுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனார், அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலையே. பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல, திரும்பி வந்தார், பார்க்காத திரும்பி வந்தார். ஆனால் அப்புறம் வந்து என்ன பார்த்தாங்க, சரி இப்போ நாயுடு பிடிச்சா வேறு வழி கிடையாது, ஆந்திராவில் ரெண்டு இடமாவது பிடிக்கணுன்ட்டு ஒய்எஸ்ஆருக்கு எதிராக காற்று இருக்குன்ட்டு காற்று அடிக்குதுன்ட்டு டக்குன்னு நாயுடுவோட சேர்ந்து இன்றைக்கி நம்ம நாங்கள் அங்கே ஒரு 4-5 இடங்களை 2-3 இடங்களை பிடிச்சிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக இங்கே கேரளாவில் வந்து அவங்க ஏற்கனவே ரொம்ப காலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரிவாண்ட்ரம், திருச்சூர், மலப்புரம் மூணு இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மூணு இடத்துல வின் பண்ணுவாங்கன்னு கூட நினச்சாங்க, கடைசியில் திருச்சூரில் மட்டும்தான் வின் பண்ணாங்க. ஸோ அது வந்து கேரளாவில் வந்து அவங்க வந்து மத ரீதியாக சிறுபான்மையோருக்கு மத்தியிலேயே பிளவுகளை உண்டாக்கிட்டாங்க. அங்கேயே அந்த ஓட் பேங்கை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேரளா ஸ்டோரி போன்ற படங்களை கிறிஸ்தவர்கள் மத்தியில் சர்ச்சைகளெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கும் முஸ்லீம்களுக்குமே ஒரு விரோதத்தை உண்டாக்க பார்த்தாங்க. திருச்சூரில் சுரேஷ் கோபின்னு ஒரு நடிகர் தானே, அவர் ஒரு பாப்புலராக இருந்தார். அது திருச்சூர் வந்து குருவாயூர் ஏரியாது, அங்கே இந்துத்துவ பிரச்சாரம் தீவிரமாக ஈடுபடும். ஸோ அவங்களுக்கு கால் பதிக்கிறதுக்கு ஒரு இடம் திருச்சூர்.
அது ஒரு புண்ணியஸ்தலம் மாதிரி இருக்காது. அது குருவாயூர் அந்த இடத்துல அந்த தொகுதி இருக்குது. ஸோ அவங்க ஈஸியாக வந்து அந்த அவங்க ஐடியாலஜி அவங்க திணிக்க முடிஞ்சது. அது இனிமேல் வந்து அவங்க இது கேரளாவில் சடசடன்னு அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம் வளர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்தியா கூட்டணிக்கு வந்து பெரிய சேலஞ்சு வந்து கேரளாவில் காத்துட்ருக்கு காங்கிரஸுக்கு. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் பாஜகவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலை வந்து நீங்கள் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இது கண்டிப்பாக வரும். அடுத்தது தமிழ்நாடு மட்டும்தான் இதுவரை ஆரம்பிக்கலையே தவிர அக்கௌண்ட்டு. கர்நாடகாவில் பாருங்கள், இன்னும் அந்த இந்துத்துவ புயல் இன்னும் அங்கே அடிச்சுட்டு தான் இருக்குது. காங்கிரஸால் ஆளுங்கட்சியாக இருந்து கூட ஒன்றும் பண்ண முடியல. தெலுங்கானாவில் நாலுன்றதை அட்டாக் மாற்றிட்டாங்க. அங்கேயும் அந்த இந்துத்துவ இது ஒர்க் அவுட் ஆகுதாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்தியா கூட்டணிக்கு சவுத்தில் ஒன்றுமே கிடையாது பாஜகவுக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணி சொல்லியிருந்த நிலைமை மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் இந்தியா கூட்டணி சவுத்துலேயே வந்து பாஜகவை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே சமயம் நார்த்தை பொறுத்து மட்டும் வாழ்வாதாரத்தை பார்த்து அவங்க ஓட்டு போட்டாங்க. ராமர் கோயிலாம் ஃபைசலாபாத்திலே அயோத்தி இருக்கிற இடத்துலயே பாஜக தோத்து போச்சு. ஸோ ஆனால் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஆனால் சில போது நார்த்தில் கொடுக்குற தீர்ப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எமர்ஜென்சி போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு எமர்ஜென்சி கொடுமைகள் நடந்தது நார்த்தில். அது சவுத்தில் இருந்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. 77 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்த் முழுக்க இந்திராவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சவுத்து முழுக்க இந்திராவை ஆதரிக்கிறாங்க. என்னென்னா அங்கே நடந்த கொடுமைகள் எதுவும் இங்கே பெருசாக இங்கே தெரியல. ஆனால் அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு அங்கே. ஸோ நார்த்தில் வந்து சில போது சில பாதிப்புகள் ஏற்படுற பாதிப்புகளுக்கு மக்கள் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்ம சில போது சொல்கிறோம் நார்த்தில் இருக்கவங்க வந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடுறாங்கன்னு. ஆனால் சில போது நார்த்துலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக ஓட்டு போடுறாங்க. இந்த வாட்டி யூபியில் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுபான்மையோர் கொடுமையாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. கோவிதும் போது வந்து சரியாகவே வந்து அவங்க டீல் பண்ணலை, பிணங்களெல்லாம் தூக்கி கங்கையில் போட்டாங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த விலைவாசி வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பல விஷயங்கள், அந்த எக்ஸாம்ஸ் நடக்கிற விஷயங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதெல்லாம் ஒரு பெரிய அதிருப்தியான ஒரு விஷயங்கள் அங்கே இருந்ததை பார்த்தோம். ஸோ அதனால் அந்த மக்கள் வாழ்வாதாரம் போன்ற பல விஷயங்களை பார்த்து பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அவங்க பாஜகவுக்கு என்னென்னா இந்த வாட்டி அப்படி ஓட்டு போட்டால் கூட நம்ம ஹிந்தி பெல்ட்டில் எப்படி நம்ம சமாளிச்சிக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக. சவுத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க கால் பதிச்சிட்டாங்க, இங்கேயும் வந்துட்டாங்கன்னா ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் உருவாகிடும். ஸோ இந்தியா கூட்டணி வந்து இந்த 230 இடங்கள் 34 இடங்கள் வாங்கினதில் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சவுத்தில் பாஜகவை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்த போகிறீங்க, அதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க முடியும். நீங்கள் சவுத்தில் வந்து கேரளாவில் அடுத்தது அடுத்த கட்ட இது நிச்சயமாக பாஜக எப்போது அசம்பிளி எலெக்ஷன் வருதோ அப்போது கண்டிப்பாக அது ஒரு தடம் பதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாலேயும் வந்து அவங்க ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆந்திராலேயும் தெலுங்கு தேசத்தை பிடிச்சி மேலே வந்துடுவாங்க. அது கொஞ்சம் வருஷம் கழித்து தெலுங்கு தேசத்தையே கவுத்து விட்ருவாங்க, அது வேறு விஷயம். அது இப்போ இருக்காங்க. ஸோ தெலுங்கானாலேயும் அவங்க வந்து இந்த மத ரீதியான மதவெறி பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க, அங்கேயும் மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாடு மட்டுமே வந்து இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாத இருக்காங்க. இங்கே வந்து பாராளுமன்றத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சட்டமன்றத்துலையும் இருக்குது. இருந்தாலுமே வந்து பெரிய அளவில் வந்து இங்கே வந்து பாஜக இன்னும் வளரலை. ஆனால் இங்கேயும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அடுத்த 26 எலெக்ஷன்ஸில் ஒன்றும் பெரிய சோர்ஸ் கிடையாது, எதிர்காலத்தில் இருக்குது. இப்போ அவங்களுடைய அடுத்த கட்டம் வந்து கேரளா தான். கர்நாடகா எடுத்தபடியே கேரளா, தெலுங்கானா கேரளா மூணுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தை பிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்போது வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ஏடிஎம்கேட கூட போகலாம், போயிட்டு ஏதாவது சில இடங்கள் இன்னும் கொஞ்சம் கடந்த எலெக்ஷன்ஸ்லேயும் அவங்க வந்து சில இடங்கள்லாம் வாங்கி 4 சீட்டு வாங்கினாங்க இல்லையா. ஸோ வர எலெக்ஷனில் இன்னும் 10 சீட்டு வாங்குறதுக்கான முயற்சிகளை இறங்கலாம். ஸோ இந்தியா கூட்டணி அல்லது திமுக கூட்டணி அல்லது வந்து அங்கே கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ இல்லை இங்கே தெலுங்கானாவில் இருக்கிற காங்கிரஸோ இல்லை கர்நாடகா காங்கிரஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா பாஜகவுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை எப்படி தடுத்து நிறுத்துறது தெற்குல, இல்லாட்டி தெற்குலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் உருவாக்கிடுவோம். நம்ம ரேவண்ணா விஷயம் மிகப்பெரிய அளவில் கர்நாடகாவில் வந்து அடிவாங்கும்னு சொல்லுது. முதல் 14 தொகுதிகள் வந்து ஓகே, அடுத்த 14 வந்து இது அடிவாங்கணும். ஆனால் ரேவண்ணா என்னதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கர்நாடகாவுக்கு கடந்த முறை அளவுக்கு அந்த சீட்டு மிகப்பெரிய இது கொடுக்கலனாலும் கை கொடுக்கல, ரேடியாக கர்நாடகா வந்து பாஜக கை விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது வட மாநிலங்கள் நம்ம எந்த அளவுக்கு சொன்னோமோ அந்த மாதிரி தென் மாநிலங்களும் இப்போ அந்தளவுக்கு பெருசாக யோசிக்கிறது இல்லையோங்கிற ஒரு மனப்பான்மை வந்து எல்லாராலையும் விமர்சனமாக முன்வைக்கப்படுதில்ல. அவங்களுடைய பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த இந்துத்துவ பிரச்சாரம், மதவெறி பிரச்சாரம், அந்த விசாரம் தீவிரமாக வந்து வந்து பண்ணுறாங்க. அது எடுபடுது சில இடங்களில், கர்நாடகாவிலலாம் எடுபடுது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவோட விஷயங்கள் அடுத்த 14 தொகுதி கர்நாடகாவில் ரெண்டாவது தான் நடக்கும்பொழுது அது பெரிய அளவில் பேசப்பட்டது. அது ஒரு எஃபெக்டும் உண்டாக்கலை நார்த் கர்நாடகாவில்.
அவர் தோத்தார், சவுத் கர்நாடகாவில் அவர் தோத்தார், ஹாசனில் தோத்தார். ஆனால் அதே சவுத் கர்நாடகாவில் மேலே ரெண்டு தொகுதிகளையும் பாஜக இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஜேடிஎஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஜேடிஎஸ்ஸே வின் பண்ணியிருக்காங்க, குமாரசாமி வின் பண்ணியிருக்காருல, ரெண்டு இடங்களில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு எடுபடலை. ஏன்னா கர்நாடகாவில் வந்து பாஜக வந்து டீப்பாக வேரூன்றிட்டாங்க, அதுதான் உண்மை. அவங்க வந்து அங்கே டீப்பாக வேறுன்றாங்க. அடுத்தது வந்து தெலுங்கானாவில் அடுத்து வேறுன்றுவாங்க, அடுத்து கேரளாவில் வேறுன்றுவாங்க. அவங்களுடைய கடைசி ப்ரியாரிட்டி தான் தமிழ்நாடு கடைசி. ஆனால் இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வரத்துக்குள்ள இந்தியா கூட்டணி மூச்சுருந்தாங்கன்னா அவங்கள தடுக்கலாம், இல்லை வந்து நார்த் மாதிரி தான் இங்கே வந்து நிலைமை மாறும். ஸோ இந்தியா கூட்டணி வந்து 230 இடங்கள் நாங்கள் வின் பண்ணிட்டோம், நார்த்தில் வந்துட்டான்னு பெருமைப்பட்டு கொண்டதில் அர்த்தமே இல்லை. இனிமே தான் அவங்களுக்கு சீரியஸான பிரச்சனையே இருக்குது இந்தியா கூட்டணிக்கு. சவுத்தில் வந்து பாஜக வளர்ச்சி எப்படி தடுக்க போகிறீங்க, அதுதான் உங்கள் பாயிண்ட்டு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு, இப்போது வரப்போகிற கவர்மெண்ட்டில் இந்த கவர்மெண்ட் நீடிக்குமா, அல்லது நிதிஷ்குமாரும் நாயுடுவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா, மோடி பிரதமராக நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சவுத்தில் வந்து பாஜக வளர்ச்சியை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்கன்றதுதான் இந்தியா கூட்டணிக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். இந்தியா கூட்டணிக்கு பீகாரும் சரி உத்தரப்பிரதேசமும் சரி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ரெண்டு பேருமே ராகுல் காந்தியோடு சேர்ந்து மிக தீவிரமான பிரச்சாரத்தில் தான் ஈடுபட்டாங்க. அப்போது உத்தரப்பிரதேசம் கை கொடுத்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஏன் வந்து பீகார் கை கொடுக்கல? பீகாரில் வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து ஒன்றுமே இருக்காதுன்னு பார்த்தாங்க. பட் நிதிஷ்குமாரோடைய அந்த ஜாதி அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த காம்பினேஷன் அங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிதிஷ்குமார் அங்கே பீகாரில் வந்து கொஞ்சம் ஜாதி பேஸ்டு விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ நிதிஷ்குமாரோடைய ஜாதியும் வந்து ஒரு பல இடங்களில் ஓட் பேங்கை வந்து வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு இதாக இருக்குது. ரெண்டாவது வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது தான் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இவங்க காம்பினேஷன் வந்து யாதவ் தலித்து முஸ்லீம்ஸ் காம்பினேஷன் இருக்குல்ல, அது தலித் வந்து எதிர்பார்த்த அளவு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. ஏன்னா சிராஜ் பாஸ்வான் வந்து இந்த சைடு இருந்தார், பாஜக சைடு இருந்தார், அதனால் தலித் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கல. யாதவ் முஸ்லீம் ஓட்டு மட்டுமே வாங்கினாங்க. ஸோ அங்கே வந்து அப்படி இல்லை, அங்கே வந்து பகுஜன் சமாஜ் வந்து மாயாவதி வீக் ஆகிட்டாங்க. ஸோ தலித் ஓட்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. ஆக்சுவலாக பீகாரில் வந்து அது ஷிஃப்ட் ஆகலை. சிராஜ் பாஸ்வான் இருந்ததுனால தலித் ஓட்டுகள் இந்த கூட்டணிக்கே கிடைச்சதுனால யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன் மட்டுமே எல்லா தொகுதியிலையும் ஒர்க் அவுட் ஆகலை, சில தொகுதிகளில் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் வந்து உத்தரப்பிரதேசில் கிடைச்ச வெற்றி மாதிரி இங்கே கிடைக்கல. ஆக்சுவலாக தேஜஸ்வி யாதவோட பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகலன்னு எடுத்துக்கலாமா? அந்த அளவுக்கு ஒரு அது இல்லை. தேஜஸ்வி யாதவ் நல்லா தான் பண்ணினாரு, அவரும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பண்ண பிரச்சாரங்கள்லாம் பெரிய கூட்டங்கள் வந்தது. ஆனால் தலித் ஓட்டுகளை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஆக்சுவலாக. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் உயர் ஜாதி ஓட்டுகள், அப்புறம் வந்து இப்போ இவரோட நிதிஷ்குமார் அவருடைய கம்யூனிட்டி அந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்ததுனால ஜாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு விஷயங்களை வந்து நிதிஷ்குமார் பண்ணதுனால அது மாதிரி ஓபிசி ஓட்டையும் அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. ஸோ அதனால் வந்து தலித் ஓட்டுகள், ஓபிசி ஓட்டுகள், உயர் ஜாதி ஓட்டுகள் எல்லாமே வந்து அந்த பாஜக கூட்டணிக்கு, நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு கிடைச்சதுனால அவங்க வெற்றி பெற்றாங்க. இவங்களுக்கு வந்து யாதவ் அண்டு முஸ்லீம் காம்பினேஷன் ஓட்டு மட்டுமே கிடைச்சிது, தலித் ஓட்டுகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, உயர் ஜாதி கிடைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவங்க வந்து சில இடங்களில் தான் வெற்றி பெற முடியுது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து தென் மாநிலங்களில் காங்கிரஸ் இப்போவே விழிச்சுக்கணும், உடனே வந்து அவங்களை வந்து பாஜகத்துக்கு மேலே வளர விடாமல் வந்து பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுங்க. தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர் மகாராஷ்டிராவில் இப்போ வந்து பதவி விலகிட்டார், ராஜினாமா பண்ணிட்டாரு, என்னுடைய அந்த தோல்விக்கு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் தென் மாநிலங்களில் காங்கிரஸ் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதை வட மாநிலங்களில் பாஜக இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா பட்னாவிஸோட ராஜினாமாவை? ஆமாம், கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க வந்து இதன் மூலமாக வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு பட்னாவிஸை வச்சுருக்கார். இதே விஷயத்தை தான் மோடியை பார்த்து சுப்பிரமணியசாமி கேட்குறாரு, பாஜகவுக்கு பெரும்பான்மையை கொடுக்கல, நீ எப்படி நீ ரிசைன் பண்ணு அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா உங்கள் தலைமையில் 10 வருஷம் ஆட்சி இருந்தது, உங்களுக்கு இந்த வாட்டி மெஜாரிட்டி கொடுக்கல, நீங்கள் நியாயமாக உங்கள் மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விலகிட்டு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் தலைமையில் இருக்கிற கட்சியை தான் வந்து மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டி கொடுக்கல. ஆனால் நீங்களே மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் பார்க்குறீங்க நீங்கள், அது உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுது போல் இருக்கு, நானே கண்டினியூ பண்ணணும்ன்ட்டு. ஆனால் பட்னாவிஸ் மனசாட்சி என்ன சொல்லுது, நம்ம தோல்விக்கு நம்ம பொறுப்புன்னு சொல்லுது. ஸோ ஒரே கட்சியில் வந்து எதிர்பார்க்கலாம், மத்தியில் அவங்க மந்திரி பதவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம், அதை வச்சுட்டு இதை டபுள் கேம் விளையாடலாம், இதுவும் இதையும் ஒரு காரணமாக அங்கே போய் நம்ம அங்கே போய் செட்டில் ஆகிடலாம்
அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்குள்ள ஒரு பட்னாவிஸ் நிதின் கட்கரி பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அந்த பாலிடிக்ஸ் வந்து நிதின் கட்கரி மோடிக்கு எதிராக இருக்காரு. ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. மோடி அமித்ஷாவுக்கும் நிதின் கட்கரிக்கும் நடுவில் கோல்டு வார் போயிட்டு இருக்கு. அதில் பட்னாவிஸ் வந்து மோடி அமித்ஷா சைடு இருக்கார். ஸோ அவர் நிதின் கட்கரியை வந்து ஓரங்கட்டுற வேலையில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இவர் ரிசைன் பண்ணார்னா இது ஒரு காரணமாக வச்சு ரிசைன் பண்ண மட்டும் இல்லை, நிதின் கட்கரி குரூப் ப்ரெஷர் கொடுக்குது பட்னாவிஸ்க்கு, நீ தான் காரணம் அந்த தோல்விக்குன்ட்டு. அதனால் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு வேளை மத்தியில் மோடி அமைச்சரவையில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களாம் பதவியில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு பதவியில் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இது ஒரு காரணமாக வச்சா, ஆஹா பார்ப்பா எவ்வளோ ஒரு ஹை மாரல் ஸ்டாண்டர்டை வந்து அவர் காட்டுறாரு, அவர் தோல்விக்கு பொறுப்பெடுத்து ரிசைன் பண்ணிட்டாருன்னா இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் செட்டில் ஆவார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, மத்தியில் இருக்கிற அமைச்சரவையில் போனாலும் போயிடுவார், சொல்ல முடியாது. அமைதியில் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அபிவிருதமான ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ராகுல் வந்து களமிறங்கத்துக்கு முன்னாடியே ராகுலை எதிர்த்தே நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஸ்மிருதி இரானி இருந்தாங்க. ஆனால் ராகுல் ரேபரேலிக்கு போனதுக்கு பிறகும் காங்கிரஸ் வேட்பாளரை வந்து ஜெயிச்சு ஸ்மிருதி இரானியால் ஜெயிக்க முடியல, தோல்வி முகம் தழுவிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன எடுத்துக்கிறது, ஒரு அலட்சிய போக்குற எடுத்துக்கிறது, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற இதில் இருந்துட்டாங்களா? அது அவங்க ஆணவத்துக்கு கிடைத்த அடி. அது ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ ராகுல் காந்தி ஒரு தடவை தோற்றவுடனே நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் நம்மளை தோக்கடிச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் ஒரு சாதாரண தொண்டரை போட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது அது ஸ்மிருதி இரானியோட ஆணவத்துக்கு கிடைத்த அடியாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு தடவை வின் பண்ணிட்டீங்க இல்லை ரெண்டு தடவை வின் பண்ணிட்டீங்கன்றதுக்காக இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேச முடியாது இல்லை, அவங்கள சவாலுக்கெல்லாம் கூப்பிட முடியாது இல்லை. அவங்க தைரியம் இருந்தாலும் வந்து இங்கே போட்டி போட்டு பாருங்கள் அமைதியில் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நான்லாம் போட்டி போட வேண்டியதில்லை, என்னோடய தொண்டரே உங்களை தோக்கடிப்பான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் நினச்சா அவங்க ஆணவத்துக்கு ஸ்மிருதி இரானி வந்து அவங்களுடைய பேச்சுக்களால் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஈகோ, ரொம்ப ஒரு ஆணவத்தோடலாம் ரொம்ப பேசினாங்க. அதுக்கு கிடைத்த அடியாக தான் நான் பார்க்குறேன். தான் ஒரு சாதாரண காங்கிரஸ் தொண்டரை அவங்கள தோக்கடிச்சிட்டாங்கல்ல இன்றைக்கி, அதுதான் நிலைமை ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் ஏதோ ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. இதே ரேபரேலியில் வின் பண்ணிட்டார் ராகுல் காந்தி, இன்றைக்கி சவுத்துலேயும் நார்த்துலேயும் வின் பண்ண ஒரே தலைவர் ராகுல் காந்தி தானே. மோடி வந்து 2014 குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் போட்டி போட்டார், பட் அவர் சவுத்தில் போட்டி போடல. பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் சவுத்து நார்த்துன்ற ஒரு டிவைடு ஏற்கனவே டிவைடுன்றது இல்லை, அது ஒரு வடக்கு தெற்குன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது வடக்குலேயும் போட்டி போட்டு தெற்குலேயும் போட்டி போட்டு ஒரு தலைவர் வின் பண்ணார்னா அவர் இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மாறுறாருல்ல. அப்போ ராகுல் காந்தி இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மாறிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். தெற்குலேயும் வின் பண்ணுறாரு, வடக்குலேயும் வின் பண்ணுறாரு. முடிஞ்சால் மோடி அடுத்த வாட்டி தெற்கில் போட்டி போட சொல்லுங்கள், அவர் வின் பண்ணுறாரா பார்க்கலாம். அவர் ராமநாதபுரத்தில் போட்டி போடுறதா இருந்தார், வந்து அங்கேயே வாரணாசியிலேயே 4 ரவுண்டில் பின்னாடி போயிட்டார். அவர் இங்கே ராமநாதபுரத்தில் போட்டி போட்டால் என்ன இருப்பாரோ தெரியாது. ஆக்சுவலாக அவருடைய வெற்றி மார்ஜின் குறைஞ்சிட்டே இருக்குது, 4 லட்சம் இருந்த மார்ஜின் இன்றைக்கி 1.5 லட்சம் ஆகிடுது. இன்றைக்கி அடுத்த எலெக்ஷன் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா தோற்றுருவீங்க. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனே அதுக்கு இண்டிகேஷனாக இருக்குது. முதல் 4 ரவுண்டு நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, 6000 ஓடி பின்தங்கி போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கே அந்த நிலைமை எங்கள் வாரணாசியிலேயே. ஆனால் ராகுல் காந்திக்கு ரேபரேலியும் வெற்றி, வயநாடுலேயும் வெற்றி. அப்போ அவர் வந்து இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக மாறிட்டார், நீங்கள் ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தலைவரீங்க. அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மிருதி இரானி வந்து சவால் விட்டாங்க, நீங்கள் இங்கே வந்து போட்டி போடுங்கன்ட்டு. ஸோ ஸ்மிருதி இரானிக்கு அவங்க ஆணவத்துக்கு கிடைத்த அடிதான். நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் வந்து மோடி ஒரு ஃபஸ்ட் 4 ரவுண்டில் ட்ரைலிங்கில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலுமே இப்போ வரைக்கும் அவர் வச்சிருந்த குஜராத் மாடல் அப்படியே அவர் கை கொடுக்குது. குஜராத்தில் ஒன்றுமே பண்ண முடியலையே, வட மாநிலங்களில் யூபியிலையும் மகாராஷ்டிராலையும் பண்ணின வெற்றியை ஏன் வந்து குஜராத்தில் வந்து காங்கிரஸால் ஏற்படுத்த முடியல? குஜராத்தில் நடந்திருக்குங்க, குஜராத்தில் நடந்திருக்கும். அங்கே ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு, பனஸ்கந்தால காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறது என்னென்னா அங்கே வந்து பெரும்பாலான தொகுதிகள் அது வந்து குஜராத்ன்றது வந்து இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, அது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு ஹிந்துத்துவோட அந்த இதில் இருக்குது, காய்ச்சல் ஃபீவரில் இருக்குது. ஆக்சுவலாக ஹிந்துத்துவ ஃபீவரில் அது இருக்குது, அந்த ஃபீவர்லேருந்து அதை விடுவிக்கிறது வந்து சாதாரண விஷயம். உடைச்சிட்டாங்கல்ல பாஜக, அதை 25 4 வருஷமாக அதை உடைக்க முடியிறப்போ அது குஜராத்துடைய அந்த பொலிட்டிக்கல் செட்டப் வேறு, ஒரிசாவோட பொலிட்டிக்கல் செட்டப் வேறு. ஒரிசாவில் வந்து இந்துத்துவ விஷயங்கள் கிடையாது, அங்கே வந்து குஜராத்தில் அப்படி இல்லை. எல்லாமே அடிப்படையே மத அடிப்படையிலான எல்லாமே கட்டுமானங்கள்லாம் அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்துத்துவ அந்த விஷயங்கள் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த மக்கள்கிட்ட. அவங்க அவ்வளோ அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒரு இந்த எலெக்ஷனில் முதல் தடவையாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பனஸ்கந்தால காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு.
அது இனிமேல் அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க அசம்பிளி எலெக்ஷனில் வந்து எப்படி போகிறதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் அங்கே வந்து அது குஜராத் வந்து இந்துத்துவோட பரிசோதனை களம் அது, ஆக்சுவலாக லெபார்டரி அது, ஆக்சுவலாக அங்கே பரிசோதனை பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் அவங்க வெளியில் கொண்டுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு லெபார்டரியில் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை உடைக்கிறது வந்து கஷ்டம். ஒரிசா வந்து அந்த மாதிரியான ஒரு களம் கிடையாது, அது பொலிட்டிக்கலான ஒரு களம் அது ஆக்சுவலாக. இது வந்து ஐடியாலஜிக்கலான ஒரு களம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் இதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து அடுத்த கட்டத்தில் ஒருவேளை வெற்றி பெறலாம் காங்கிரஸ். ஒரு சீட்ல கூட இல்லாம இருந்தது, ஒரு சீட்டா வந்திருக்கின்றது ஒரு முன்னேற்றம் தான் காங்கிரஸ்க்கு ஆக்சுவலா. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கையில தான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வந்து பிரதமர் ஆவாரா அப்படிங்கறத கணிக்க போறதே இவங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. மீண்டும் என்டிஏ கூட்டணியோட தலைவரா அதிகாரப்பூர்வமா வந்து அறிவிக்கப்பட்டுட்டாரு மோடி. மீண்டும் வந்து இப்ப ஆட்சி அமைக்கவும் போறாங்க. இந்த ஆட்சி அமைக்கிறது பாதுகாப்பானது, இது கண்டிப்பா 5 வருஷம் பலமா அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர் வைக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆட்சியோட பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிமாண்டெல்லாம் இல்லைங்க. இப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் நிதிஷ்குமார் இருந்தார், நாயுடு இருந்தார், அது வந்து ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் டிஎம்கேவும் அதில் இருந்தாங்க. பட் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டில் இந்த மோடியோட தலைமையில் குறைந்தபட்ச செயல்திட்டம் பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், வாஜ்பாய் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனார். இந்துத்துவ இவங்க எடுக்கிற மாதிரியான ஒரு கடந்த 30-40 நாளாக மோடி பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமானா இன்றைக்குமே வாஜ்பாய் பேசினது கிடையாது ஆக்சுவலாக. வந்து அவர் பேசியிருக்க அவர் அந்த 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 ஐடியாலஜிக்கு அவர் கமிட் ஆகியிருக்கார். ஆனால் பேச்சுக்கள்லாம் அப்படி கிடையாது அவர் ஆக்சுவலாக. ஆனால் இவர் பேசின பேச்சுக்கள்லாம் நம்ம பார்த்தோம், எவ்வளோ மோசமாக பேசுகிறாருன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப் இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ ஒரு செக்யூலர் ஃபேஸோடு இருக்கிறவங்க, அவங்க ஒரு மதச்சார்பற்ற ஒரு ஃபேஸோடு இருக்கிறவங்க, அவங்க எப்படி இணைந்து வேலை செய்ய முடியும்? குறைந்தபட்ச செயல்திட்டம் வேணும். அந்த குறைந்த நீங்கள் வந்து உங்கள் ஐடியா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் வைக்கிறீங்க, ஒரே அது மாதிரிலாம் அவங்க அதுக்கெலாம் ஒத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்குற இலாக்கால் உங்கள் ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸு, அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கேட்டாங்க வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஏற்கனவே பல விதமான ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அதை கொண்டிருக்கீங்க. அவங்க வந்து முக்கியமான இலாக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வேண்டாங்க மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் மாற்றுவீங்க, எங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி பல விஷயம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நீங்கள் தலையிட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் ஐடியாலஜி படி நீங்கள் நிர்வாகத்தை நீங்கள் செயல்படுத்த முடியாது. 10 வருஷ காலமாக நீங்களும் மோடியும் அமித்ஷாவும் வச்சிருந்தா அங்கே சட்டம், திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு டிவியில் வருவீங்க, ராத்திரி 12 மணிக்கு பஸ் ஓடாதுன்னு, திடீர்னு 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு, இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் முடிவு படி நீங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பண்ண முடியுமா அதெல்லாம்? ரெண்டாவது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர சந்தேகத்தோடு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நிதிஷ்குமாரும் நாயுடுவும் மோடியை சந்தேகத்தோடு தான் பார்ப்பாங்க, பாஜகவை சந்தேகத்தை. ஏன்னா எப்போ அவங்க இவங்ககிட்ட இந்த ஆளுங்களை இழுப்பாங்க, எப்போ இவங்க இவங்கள கட்சியை உடைப்பாங்கன்னு இவங்க பயந்து, இவங்க பயந்துட்டு இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடையே தான் பாஜகவை பார்த்துட்டு இருப்பாங்க. பாஜக என்ன பார்க்கணும்னா இவங்களை எப்போ உடைக்கலாம், இவங்க யார் வீக்காக இருக்காங்க, இவங்க யாரை இடி கேஸ் போடலாம், இவங்க யார் சிபிஐயில் மாட்டுவாங்க அப்படின்னு இவங்களை எப்படி மடக்கலாம்னு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து அவங்கள ஒரு சந்தேகத்தோடையே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சந்தேகத்தோடையே செக்யூலர் ஐடியாலஜிக்கலாகவும் வித்தியாசமான ஆட்கள், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் காலை யார் வருவாங்க எப்போன்னு தெரியாது, அதுலேயும் ஒரு சந்தேகத்தோடு ஒரு பார்வை இருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் எத்தனை நாள் எப்படி போகும், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்எஸ்எஸோட தலையீடு இருக்கும், நீங்கள் இந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டு போகத்துவீங்க, கவர்னர்கள் மூலமாக மாநிலங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் தொடரும். இந்த மாதிரிலாம் தொடரும்போது அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு அதை ஏற்றுப்பாங்க, அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, கேபினெட் மீட்டிங்கில் அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு இந்த ஆர்என் ரவி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, கவர்மெண்ட் ஒழுங்காக செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுவரையும் நீங்கள் தனியாக இருந்துட்டீங்க, தனி மெஜாரிட்டியில் இருந்துட்டீங்க, யாரும் கேட்கல உங்களை, உங்கள் ஆளுநர்லாம் ஆடிந்தாங்க இஷ்டத்துக்கு. இனிமேல் அதை வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அதை வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கேள்வி கேட்பாங்க இல்லையா, இன்டர்னல் மீட்டிங்கில் அது கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இடி சிபிஐயில் நீங்கள் இஷ்டப்படி யூஸ் பண்ண முடியுமா, ஏதோ கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வேக வேகமாக ஓடி இந்த மோடிக்கு ஸ்பீட் பிரேக்கரை போட்டிருக்காங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கரை மதிக்காத மோடி இன்னும் ஓடினார்னா அது பிளவில் தான் கொண்டு விடும் ஆக்சுவலாக வந்து. ஸோ பார்க்கணும், ஏன்னா ஐடியாலஜிக்கலும் வித்தியாசமானவங்க, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமான பார்வையிலேயே இந்த கவர்மெண்ட்டை ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா அவங்க எப்படியும் 272 ஃபிகரை நம்ம கொண்டாந்துருன்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு ஆளுங்களை அவங்க இந்தியா கூட்டணியிலே ஆளுங்களை உடைப்பாங்க, இந்தியா கூட்டணியிலேருந்தே ஆளுங்களை இழுப்பாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே 272 தாண்டி நம்ம போயிடணும், மற்றவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கான முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. அதுக்கு முதல்ல வல்லரவில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க கூட்டணியில் இருக்கவங்க தான். அதை வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகத்தோட பார்வையை பார்க்கும்போது எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து நீண்ட நாள் வரும்? அதனால் இந்தியா கூட்டணி வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து இதை பார்க்குறது தான் பெட்டர்.
அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கக்கூடாது. ஸ்டாலினும் அந்த ஏரியாவில் தான் இருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு எதிர்கட்சியா இருக்கிறதுதான் சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு எந்த விதமான ஒரு பாதையை ஓபன் பண்ணி வச்சிருக்கதா நினைக்கிறீங்க? இனி வரக்கூடிய காலம் அவருக்கு எந்த மாதிரியான அமைய போகுது? இல்லை, ராகுல் காந்தி இன்னைக்கு இந்தியாவில் வந்து நேஷனல் லெவலில் இருக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி மட்டும்தான். அதில் நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான். பிரியங்காவும் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க இந்த வாட்டி, அவங்களும் ஒரு கேம்பெயினில் ஒரு ஸ்டாராக இருந்தாங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு லீடர்ஷிப்னு வரும்போது ராகுல் காந்தியோட லீடர்ஷிப் வந்து எதிர்காலத்துக்கு வந்து காங்கிரஸை வழி நடத்துறதுக்கான ஒரு லீடர்ஷிப். ராகுல் காந்தி ராகுல் காந்தி பப்புன்னு சொன்னாங்க, அது மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப தூரம் போயிட்டு ரெண்டு கான்ஸ்டியூன்சியில் வின் பண்ணுற அளவுக்கு அவர் போயிட்டார். காங்கிரஸோடைய நம்பர்ஸை நீங்கள் சொன்னீங்க, உங்கள் வயசு அளவு கூட நீங்கள் தொகுதிகள் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட 99 99 தொகுதிகள் வந்தவரே வின் பண்ணிட்டாங்க, அது வின் பண்ணியும் காமிச்சிட்டார். இனிமேல் நீங்கள் அவரை கிண்டல் பண்ணுற அளவுக்கு இல்லை. இந்த நாட்டு மக்கள் அவரை ஏற்றுட்டாங்க, வடக்குலையும் ஏற்றுட்டாங்க, தெற்குலையும் ஏற்றுட்டாங்க. அதனால் அவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட், மோடி தலைமையில் அமையிற இந்த கவர்மெண்ட்டை, இதோட ஃபெயிலியர்ஸ் வந்து இன்னும் ராகுல் காந்தியோட இதை கூட்டும். மகாராஷ்டிராவில் நாளைக்கு எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது அந்த ஸ்டேட்டை வந்து காங்கிரஸ் கைப்பற்றி தான் இன்னும் பெரும். ஹரியானாலேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நவம்பர் எலெக்ஷன்ஸ் வருது, அங்கேயும் காங்கிரஸ் கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ராகுல் காந்தியோட இமேஜ் ஃபர்தராக தொடர்ந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் எதிர்கட்சியாக இருந்து சவுத்துலேயும் வந்து பாஜகவுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். கேரளாலேயும் அவர் வயநாட்டில் ரிசைன் பண்ண கூட நாளைக்கு. இந்த கேரளாலலாம் வந்து பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கிறதுனால, அங்கேயும் வந்து பாஜகவோட வளர்ச்சியை தடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால, ஆல் இண்டியா லெவலில் வந்து மோடிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக, அல்ல மோடி இப்போ வயசாகிடுத்து அடுத்த வருஷம் இருப்பாரா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா தெரியாது. ஸோ ஒரு ஒரு காங்கிரஸில் ஒரு லீடர்ஷிப்பில் வந்து உருவாயிட்டார் ராகுல் வந்து உருவாயிட்டார். அவருக்கான ஒரு காலம் வந்து காத்துட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.